யூரோப் சேனலுக்கு வந்திருக்கும் சகோக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்ம சேனல்ல ரொம்பவே முக்கியமான க்வெஸ்சன்ஸ், எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்திய பண்பாடும் வரலாறும் அப்படிங்கிற தலைப்புல முக்கியமான வினாக்கள் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும், எஸ்எஸ்சி, டிஆர்பி, ஆர்ஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன் நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது அவசியமான ஒரு க்வெஸ்சன். இது இந்த க்வெஸ்சன்ஸ்ல தான் நம்ம வந்து இந்த பார்ட்ல தான் நிறைய பேர் நம்ம வந்து மார்க்ஸ் வந்து இழந்து போறோம் இல்லைங்களா. ஸோ என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் இருக்கும் பார்க்க, என்னமோ அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் சிம்பிளாக தான் இருக்கும், பட் அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒருவாள் அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ நம்மள நம்மளே நிறைய குழப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களை வந்து எவ்வளோ தூரம் தரவு பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெடி பண்ணுறதுக்காகவே இந்த வீடியோவை நாங்கள் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போது மறக்காமல் நம்மளுடைய வீடியோஸை நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்து படியுங்கள், கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கே. ஸோ நம்ம வந்து என்னென்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான், ஆனால் இதுக்கு உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுதானே பாருங்கள். வரலாறு அப்படின்னா என்ன, வரலாறு என்றால் என்ன? ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில், வரலாறு அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வுகளினுடைய கால வரிசைக்கான பதிவு. கடந்த காலம் முடிஞ்சதை பற்றி படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி இல்லைங்களா. ஸோ கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பற்றின ஒரு பதிவு தான் வரலாறு. சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு அப்படிங்கிற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றது தான் அடுத்த க்வெஸ்சன். வரலாறு அப்படின்னோடனே நம்மளுக்கு அது எந்த மொழி, அது வந்து தமிழ் மொழி நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை, எந்த மொழியிலிருந்து இந்த சொல் வந்து நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வரலாறு அப்படிங்கிற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா, கிரேக்க மொழியிலிருந்து, கிரேக்க மொழியிலிருந்து கிடைக்கப்பட்டது தான். எந்த சொல்லிலிருந்துனா, ஹிஸ்டோரியா அப்படின்ற ஒரு சொல்லிலிருந்து வரலாறு அப்படிங்கிற சொல் வந்து பெறப்பட்டது. சரியா, அடுத்ததான ஒரு கேள்வி, ஹிஸ்டோரியா என்பதின் பொருள் என்ன? நான் ஒவ்வொரு க்வெஸ்சனுமே ரெண்டு தடவை சொல்லுவேன். ஸோ ரெண்டு தடவை சொல்கிறப்பையும் நீங்கள் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க இதுக்கான பதிலை யோசிங்க, தெரியாதவங்க நீங்கள் வந்து அடுத்து நான் பதில் சொல்லும் போது அதை நல்ல மனசில் ஏற்றிக்கோங்க சரிங்களா. ஸோ ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதுனுக்கான பொருள் என்ன அப்படின்னா, விசாரிப்பதின் மூலம் கற்றல். ஒரு விஷயத்தை நம்ம விசாரித்து கற்றுக்கிறோம் இல்லைங்களா, இதுதான் வந்து ஹிஸ்டோரியா அப்படின்னு அர்த்தம். இப்போது கடந்த காலம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம பெற்றோர்கள்கிட்டையும் நமக்கு மூத்தவர்கள்கிட்டையும் நம்ம அதை விசாரித்து கற்றுப்போம். இப்போ அந்த மாதிரி ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஓகேவா? அடுத்த கேள்வி, நாணயவியல் அப்படின்னா என்ன? நாணயவியல், நாணயவியல் அப்படின்றதுலயே அதுக்கான பதில் இருக்கு. ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நாணயவியல் அப்படின்னா என்னன்னா, நாணயத்தினுடைய வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த ஒரு துறை. ஸோ நாணயத்தை பற்றின ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த துறை பேர் என்னது? நாணயவியல். சரிங்களா, அடுத்த கேள்வி, நாகரீகம் அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல்? ஆல்ரெடி நம்ம வரலாறு அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல் அப்படின்னு பார்த்தோம் கரெக்டா. இப்போ அடுத்ததான், நாகரீகம் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா, லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. எந்த மொழி? லத்தீன் மொழி. நாகரீகம் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்ததா, ஹரப்பா மொஹஞ்சதாரோ இது ரெண்டுத்துக்கும் இடையே அகழாய்வு வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹரப்பா மொஹஞ்சதாரோ இது ரெண்டுத்துக்குமே ஆன ஒரு அகழாய்வு வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா, எந்த ஆண்டு? 1920 1920 ஆரம்பிச்சாங்க அகழாய்வு வந்து. 1920 ஆரம்பிச்சாங்க. ஹரப்பாக்கும் சரி மொஹஞ்சதாரோக்குமே சரி, ரெண்டு இடத்துக்குமே அகழாய்வு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1920 தான். அடுத்ததா, ஸ்விஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லுக்கான பொருள் என்ன? ஸ்விஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லுக்கான பொருள் என்ன? ஸ்விஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லுக்கான பொருள் நகரம். நகரம் அப்படின்றதுதான் ஸ்விஸ் என்ற லத்தீன் மொழிக்கான சொல்லுக்கான பொருள். ஓகேங்களா? அடுத்ததா, பண்டைய மனிதர்கள் தங்களது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக உருவாக்கியவை அப்படின்னு எதை சொல்கிறாங்க? அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கற்காலம் அதெல்லாம் வந்து அவங்க ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு அவங்கள பற்றிலாம் நிறைய விஷயங்கள் தெரிந்தது. பெண்கள் கூட வந்து வேட்டையாடுதலெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, ஒரு கையில் வந்து குழந்தையோட ஒரு பெண் வந்து ஈடுபட்டிருக்கதான ஓவியம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு, இப்படிலாம் நம்ம படித்தோம் இல்லைங்களா. அப்போது பண்டைய மனிதர்கள் தங்களது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக உருவாக்கியவை அப்படின்னு கருதப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாறை ஓவியங்கள் தான்.
அது மூலியமா தான் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ பாறை ஓவியங்கள் அப்படிங்கறதான் சரியான பதில். அடுத்து, கருவிகளை பயன்படுத்துவதற்கும் எழுதும் முறைகள் கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம். கருவிகளை பயன்படுத்துறதுக்கும் அது மட்டும் இல்லாம வந்து இந்த எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இது ரெண்டுத்துக்கும் ஆனா இடைப்பட்ட காலத்தை என்னன்னு சொல்ல போறோம், என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலம். அந்த ரெண்டு காலத்துக்கு நடுவில் இருக்கிற காலம் பேர் வந்து வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சோ இது ரெண்டுத்துக்குமான இடைப்பட்ட காலத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா, எந்த காலத்தை சார்ந்த எழுதப்பட்ட பதிவுகள் புரிந்து கொள்ள இயலாத வகைகளாக உள்ளன. சோ இந்த விஷயத்தை வந்து நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்றது வந்து எந்த காலத்துல எழுதப்பட்ட காரியங்கள், எந்த காலத்துல எழுதப்பட்ட பதிவுகளை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னா, அந்த வரலாற்று தொடக்க காலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தொடக்கத்து கால இருக்கிற காரியங்கள் வந்து புரியல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து புரிஞ்சு கொள்ள முடியாத வகையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றுக்கு தொடக்க காலம், அந்த ஆரம்ப காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து புரிஞ்சு கொள்ள முடியாத வகையில இருக்கு. ஸோ வரலாற்று தொடக்க காலம் தான் வந்து புரிந்து கொள்ள இயலாத வகையாக இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பழங்கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட விலங்கு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்வி, இதுக்கான பதில் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பழங்கால மனிதர்கள் வந்து வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட விலங்கு அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நாய் தான், நாய்க்குட்டியை தான் அவங்க வந்து வேட்டைக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், முக்கியமும் கூட. தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான், ஸோ ஆரம்ப காலத்துல தொடக்க காலத்துல மனுஷன் அப்படின்றவன் எங்க தோன்றினான், கிழக்கு ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கான்றது நம்ம இல்ல தெரியும், பட் கிழக்கு ஆப்பிரிக்கா அப்படின்றதான் வந்து சரியான பதில், சரியா? வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிக்கும் துறை. ஸோ அவங்கள பத்தி படிக்கிறது, அவங்க யூஸ் பண்ண பொருட்களை பத்தி படிக்கிறது, அந்த துறை பேரு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிக்கும் துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர்களை பற்றி படிக்கும் துறை வந்து தொல்லியல், கரெக்டா? ஸோ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பற்றி நம்ம படிக்கிற அந்த துறை பேரு தொல்லியல் துறை. அடுத்ததா, மனிதனின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கும் துறை. மனுஷனுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கும் துறை அப்படின்னா அது எந்த துறை? மானுடையவியல். ஸோ ஒரு மானிடனை பத்தி படிக்கிறது, ஒரு மனுஷனை பத்தி படிக்கிறது அப்படின்றதுனால இந்த துறை பேரு மானுடவியல். மானுடவியல் அப்படின்றத வந்து ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இதையே வந்து தமிழ்ல ஆந்த்ரோபோலாஜி அப்படின்னு எழுதியிருப்பாங்களான்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன்ல உங்களுக்கு மானுடவியல் அப்படின்னு வந்ததுன்னா அதான் சரியான பதில். அதே வந்து ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னோம்னா ஆந்த்ரோபோலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பத்தி படிக்கிற ஒரு துறை. மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தெரிந்து கொள்ள உதவும் துறைகள், துறைகள்னு கேட்டிருக்காங்க. அதாவது மனுஷனுடைய பரிணாம வளர்ச்சி அந்த கதையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த துறைகள்லாம் நம்ம உதவுது அப்படின்னு கேட்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ துறைகள்னு இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்ன துறைகள்னு நம்ம சொல்லணும். என்னென்ன துறை? தொல்லியல் துறையும் நமக்கு வந்து கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது, அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு மானுடவியலும் நம்மளுக்கு உதவுது. அப்ப என்னென்ன துறைகள்னா, தொல்லியல் துறையும் நீங்க சொல்லணும், மானுடவியல் துறையும் சொல்லணும். ஏதாவது ஒன்று மட்டும் அப்படிலாம் கிடையாது, என்னென்ன துறைகள்னா இது இரண்டுமே அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் வந்து சரியான விடை. அடுத்ததா, ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா இதுல வந்து ரெண்டு வேர்ட் வந்து சேர்ந்திருக்கு, ஆந்த்ரோபாலஜி அப்படின்னும் போது அது வந்து என்ன, அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆந்த்ரோப்ஸ் அப்படின்னா மனுஷன், மனுஷனை பத்தி படிக்கிறது. லோகாஸ் அப்படின்னா எண்ணங்கள் அல்லது காரணம். ஸோ அதை பத்தி படிக்கிற துறை தான் வந்து நம்ம ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்றோம், மனுஷனுடைய பரிணாம வளர்ச்சி இல்லைங்களா. ஸோ ஆந்த்ரோப்ஸ்னா மனுஷன், லோகோஸ்னா எண்ணங்கள் அப்படின்னா காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. மானுடவியல் அப்படின்றது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒரு சொல் அப்படின்னு கேக்குறாங்க. மானுடவியல் அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல்? கிரேக்க மொழியிலிருந்து. ஸோ கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல் மானுடவியல். ஸோ எந்த சொல் வந்து லத்தீன்து, எந்த சொல் வந்து கிரேக்கல்து அப்படின்னு, கிரேக்க மொழி இது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல் எது எது, லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல் எது எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கிரேக்க மொழியும் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, லத்தீனியும் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, நீங்க வந்து குழம்பிக்க கூடாது.
ஸோ மானுடவியல் அப்படின்றது வந்து கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல். ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மை தொழில் எது, ரொம்ப ரொம்ப வந்து முதன்மையான ஒரு தொழில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுற தொழில் தான். ஏன்னா அதுல தான் அவங்க சாப்பிட்டாங்க இல்லைங்களா. ஸோ ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில் வந்து வேட்டையாடுதல். பண்டைய கால மனிதர்கள் வேட்டையாடும் முறைகள் அப்படின்னு எதெந்த என்னென்ன முறையெல்லாம் வச்சு அவங்க வேட்டையாடினாங்க யோசிச்சு பாருங்க பதில. ஸோ பண்டைய கால மனிதர்களின் வேட்டையாடும் முறைகள் எவை எவை, என்னென்ன முறையெல்லாம் அவங்க வேட்டையாடினாங்கன்னா குழுவா சென்று வேட்டையாடினாங்க, குழி தோண்டி அதனுடைய விலங்குகளை சிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டாங்க. ஸோ ரெண்டு விதத்துல வந்து வேட்டையாடுதல் நடந்துச்சு. ஒன்னு குழுவா போய் வேட்டையாடுவாங்க. ஸோ கும்பலா போனாங்கன்னா ஒரு தனியா ஒரு விலங்கு மாட்டுச்சுன்னா அதை பயத்துல அப்படியே நின்றுடும், அது மூலியமா வேட்டையாடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா குழி வச்சு அதுல சிக்க வச்சு அந்த விலங்கை வேட்டையாடி உணவா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு முறைகளை அவங்க பின்பற்றினாங்க. ஆதி காலத்துல ஆயுதங்களை செய்யறதுக்காக அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது எது, ஆயுதங்கள் செய்ய ஏற்றதாக இருந்தது எது, ஏற்றதாக இருந்தது எதுனா உதவியா எதை வச்சு அவங்க வந்து ஆயுதங்கள்லாம் செஞ்சாங்க ஆதி காலத்துல அப்படின்னு பார்த்தா சிக்கி முக்கி கல், இந்த கல்லை வச்சுதான் அவங்க வந்து ஆயுதங்களை செஞ்சாங்க கரெக்டா. அடுத்ததா ஆதி காலத்துல மனுஷர்கள் நெருப்பை உருவாக்க எந்த கல்லை பயன்படுத்தினர், அதையுமே அதுதான். ஸோ ஆதி காலத்துல மனுஷங்க நெருப்பை உருவாக்குறதுக்கும் பயன்படுத்திய கல் வந்து சிக்கி முக்கி கல் தான், ஆயுதங்களை செய்யறதுக்கு பயன்படுத்தின கல்லும் சிக்குமுக்கி கல் தான் சரிங்களா. அடுத்ததா தற்போதும் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் யாரிடையே காணப்படுகிறது, ஆதி காலத்துலதான் மனுஷங்க வந்து சிக்குமுக்கி கல்லை வச்சு தீயை வந்து உருவாக்குனாங்க, தீயை வந்து எரிய வச்சாங்க அப்படின்னா கிடையாது, இன்னமும் இந்த பழக்கத்தை சிலர் வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க யாரு அப்படின்னா நீலகிரி மாவட்டத்துல சில கிராமங்கள்ல இந்த பழக்கம் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. நீலகிரி மாவட்டத்துல சில கிராமங்கள்ல இந்த பழக்கம் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா மனுஷ வரலாற்றுல முதல் தரமான கண்டுபிடிப்பு அப்படின்னா என்ன, இது ஆதி காலத்துலேருந்து ஆதி காலத்துல மனுஷனுடைய வரலாற்றுலேயே அதாவது ஆதி காலத்துல ஆரம்ப காலத்துல ஒரு தரமான கண்டுபிடிப்பு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அது எந்த கண்டுபிடிப்பு தெரிஞ்சிருச்சா, அது என்ன கண்டுபிடிப்புனா சக்கரத்தை உருவாக்குனாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்பவே தரமான ஒரு கண்டுபிடிப்பு, ரொம்ப வந்து முக்கியமானது தரமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சக்கரம் உருவாக்குதல் தான். தமிழ்நாட்டில் தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்கெல்லாம் காணப்பட்டுச்சு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஆதி காலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடக்க காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாறை ஓவியங்கள் தான் ரொம்பவே வந்து முக்கியமானவை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் காணப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் காணப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா டிஎன்பிசியில வந்து தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் இது காணப்பட்டுச்சு அப்படின்ற க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பா நான் கேட்பாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. விழுப்புரம்ல வந்து கீழ்வலை இடத்துல காணப்பட்டிருக்கு, மதுரையில உசிலம்பட்டியில, கோவையில குமுதிபதி மாவடைப்பு, அப்புறம் நீலகிரியில பொறிவரை கரிக்கையூர் அப்படின்ற ரெண்டு இடத்துல, விழுப்புரம்ல கீழ்வலை, மதுரையில உசிலம்பட்டி, கோவையில குமுதிபதி, அப்புறம் மாவடைப்பு, நெக்ஸ்ட் நீலகிரியில வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா பொறிவரை கரிக்கையூர் இந்த ரெண்டு இடத்துலயுமே, பொறிவரை கரிக்கையூர் இது ரெண்டுமே நீலகிரியில இருக்கிறது, குமுதிபதி மாவடைப்பு இது ரெண்டுமே வந்து கோவையில இருக்கிறது, உசிலம்பட்டி மதுரையில இருக்கு, கீழ்வலை விழுப்புரம்ல இருக்கு. ஸோ இந்த இடங்கள்ல வந்து பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. இது தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் காணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் வந்து சரியான விடை. ஹரப்பா மொகஞ்சதாரோ இது ரெண்டுத்துக்கும் இடையான பொதுவான அம்சங்கள் ஏன்னா 1924 கூறியவர் யார், இது ரெண்டுத்துக்குமே நடுவுல நிறைய பொதுவான அம்சங்கள் இருக்கு அப்படின்றத 1924 இது இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு சொன்னவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஹரப்பா மொகஞ்சதாரோ இடையே பொதுவான அம்சங்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி 1924 நமக்கு சொன்னவர் யாரு அப்படின்னா ஜான் மார்ஷல். இவர் தான் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் யாரு, எந்த அறிஞர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் மார்ஷல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களை எவ்வளவு சீக்கிரமா சந்திக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூரோப் சேனல். நன்றி, வணக்கம்.